நிகழ்வுகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நாங்கள் தான் நன்ன இருக்க முடியும். என்ன பாக்குறேன், சாதாரணப்பட்ட ஆள் இல்லைங்களோ? வேத பிரச்சார சாகித்ய சங்கத்திலே இவா பொருளாளர். ஜீவகாருங்க சங்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இவா ஹானரரி செக்ரட்டரி. வந்து சார், வர்ற 10ஆம் தேதி குடிநீர் திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டு விழா வச்சிருக்கோம். ஆமாங்க, திவான் பகதூர் சிங்கரமுள்ளையும் கூப்பிட்டு இருக்கோம். அதுல நான் என்ன செய்யணும்? இன்னும் இப்படி கேட்டு நீங்க தான் அந்த வெள்ளிக்கல்லூரை எடுத்து அவ கையில கொடுக்கணும். ஓஹோ, என்னையாது சாந்த பூசுறவர் அதை எடுத்து பூச மாட்டாரா? பூசுவா. இருந்தாலும் நீங்களும் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துட்டாலே கலகலகலகலன்னு அமர்க்களமா இருக்கும். ஓஹோ, நான் கலந்துக்கிறேனுங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையா? சரி, கலந்துக்கிறேன். என்னம்மா காலேஜ் போல? இன்னும் டைம் ஆகலப்பா. இது வந்து என் பொண்ணு. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே? எனக்கு பையன் கிடையாது, பொண்ணுதான். அதுவும் ஒண்ணுதான். அப்பா, அவர் சொல்றது நம்ம ரவி மாமாவ. ஓஹோ, அவன் என் மகன் இல்ல, மச்சன. அப்படியா? படிச்சுட்டு இருக்கானா? படிச்சுட்டு அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் ஆபீசரா வேலை பாக்குறான். என்னங்க கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? இதோ வந்துட்டேன். என்ன ராஜேஷ், நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க, வந்தா உங்களுக்கு காஃபி கீஃபி ஏதாவது? அடே, மறந்தே போயிட்டேன். ஏன் சார், ஏதாவது காஃபி கீஃபி? சரி மாமா. மாமா, அடடா, எப்ப பார்த்தாலும் வேலை தானா? என்னையா பிரமாதம் எடுத்துக்கிட்டா போச்சு. மேல ரவி போட்டோ எடுக்கணும், கூட்டிட்டு வா. அப்ப நானே? நீ தான் போ. எல்லாம் எடுங்க சார், எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கோம், சந்தோஷம் இருக்கோம். பூச்சிப்படா எடுவீங்க? சரி சார், ரெடி. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க எல்லாம் வர்றோம். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரலையா? வேலை முடிச்சு வச்சு பாரம். நம்ம கிட்ட ஒரு வேலை நடக்கணும்னா என்னன்னு செய்யறானுங்க பாத்தியா? போட்டோ காரண வேற கூட்டு வந்துட்டா. எதுக்கு நம்ம கைய சுத்தமா வச்சுக்கிட்டோம்? என் கைய விட எவன் கைடா சுத்தம்? சுத்தம் தான். நான் அதுக்கு சொல்ல மாமா, நாலு பேருக்கு ஷேக்கன் பண்ணும் பாருங்க. பாத்தியா ராஜேஸ்வரி, சின்ன பையன் என்னையே வாடுறா. அப்படி இல்ல மாமா, மறந்து போயிட்டு. நான் சோழ வந்தானுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போனோம், நாளே நாலு திரும்பி வந்துடுறேன். நானும் வரேன் முதலே. டயர் வீக்கு இங்க இரு, உடம்பு பத்திரமா பாத்துக்கப்பா. போனதும் லெட்டர் போடு. சரிக்கா. மணி 10 ஆச்சு, பாம்பே பிளேன் வந்து எனக்கு 10:30 மணிக்கு நான் வரட்டுமா? இத பாருங்க, நீங்க பாம்பே போன உடனே உங்க பார்ட்னர் ராமகிருஷ்ணன் மக விஷயமா பேசிட்டு வாங்க, அவளே நம்ம ரவிக்கு முடிச்சிடுவான். ஓ எஸ். கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? என்ன? கொஞ்சம் தண்ணி வேணும். கைய பிடிங்க. பிடிக்கிறதுக்கு இல்ல, ரேடியேட்டருக்கு ஊத்தணும். அப்படின்னா? அதாவது உங்களுக்கு சொன்னா புரியாது, எஞ்சினுக்கு ஊத்தணும். எஞ்சினுக்கு தண்ணி ஊத்துவாங்களா? எண்ணெய் என்ன ஊத்துவாங்க? ஐயா, நான் எஞ்சினுக்கு தண்ணி தான் ஊத்துறது, பின்னால தான் எண்ணெய் ஊத்துறது. நீங்க செய்த உதவிக்கு என்னுடைய. இப்ப நான் என்ன உதவி செஞ்சேன்? அவசரத்துக்கு தண்ணி கொடுத்தீங்களே. ஓ, ஐயாவுக்கு பட்டணம் போல இருக்கு. அதான் மனுஷாளுக்கு மனுஷாள் செய்த உதவிக்கு பணம் கொடுக்க வர்றீங்க. இதோ பாருங்க, இது பட்டி காடு. இதே மாதிரி வேற யாருக்கிட்டயாவது காசு பணத்தை நீட்டி இருந்தீங்க, அரைஞ்சிருப்பாங்க. Thank you.
சித்தி உட்காருங்க. ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பல. அங்கதான் வந்தது. ஆமா ஹலோ, எப்ப வந்தீங்க? என் டாக்டர், என் பொண்ணு, என் பொண்ணு, என் பொண்ணு. நிர்மலா என்ன காலேஜ்ல ஒண்ணா படிச்சு எல்லாம் மறந்துட்டியா? என்ன புதுசா மரியாதை? ஆமா, ஏதோ பேசணும் லெட்டர் எழுதிருந்தியே, என்னது? ஆமாண்டா ரவி, அதாவது வந்து ரவி. என்ன என்னடா வந்து சொல்லடா ரவி. நான் ஒரு பெண்ணை காதலிச்சேன், அந்த பொண்ணு இருக்கா. எங்க அப்பாவுக்கு எப்படியும் அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவர் உடனே எனக்கு வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. தனியாஜலம், நீ காலேஜ்ல பெரிய விளையாட்டு வீரனா இருந்திருக்கலாம்டா, ஆனா மத்த உங்க வாழ்க்கையில மட்டும் விளையாடாது. ரவி, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? அதுக்காக தான்டா உங்ககிட்ட யோசனை கேட்கவனேன். படிச்சவங்க இது உலகமே ஏத்தாலும் சரி, நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லி எப்படி அவர் சம்மதிக்க வைக்கணும்? அப்படி இல்ல, என்கிட்ட சொல்லு, நான் கேக்குறேன். நானே எங்க அப்பா கிட்ட ஒரு விதமா பேசி சரிப்படுத்துறேன். ஆமா, எங்க மாமா என்ன ஒண்ணு அடிக்கடி விசாரிக்கிறாரு. விசாரிக்கிறாரா? வெரி குட், வெரி குட். உங்க அக்கா சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ரவி, அந்த பற்று அவளை பத்தி பேசாதாரப்பா. என்ன அக்கா வாழாயிட்டா? அப்படியா? ஒரே குறும்பு. நீ எடுக்காத, நாடே எடுக்கிற. பார்த்தா தெரியும், அழ தெரியாது. என்ன மாதிரி அவனுக்கு அழ தெரியாது. வணக்கம் சார். என்ன மாணிக்க, என்னதெல்லாம் இன்னைக்கு? சாயங்காலம் என் பேத்திக்கு நிச்சயதார்த்தம், இங்க அவசியமா வந்து கலந்துக்கணும் சார்.
கண்டிப்பா வரணுங்க, நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். நிச்சயமா வரேன்ப்பா. முடிஞ்சதா? சீக்கிரம் சீக்கிரம் பாக்யா, ஒரு தட்டுல நிறைய வெத்தலை பார்க்க கொஞ்சம் பூ எடுத்து வையுமா? உட்காருங்க. நீ கூட வந்திருக்கியா? ஆமா ரவி, நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தம்பி, புள்ளாண்ட யாரு? இவன் என் ஃப்ரெண்டு பா, அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் ஆபீசரா வேலை பாக்குறான். வணக்கங்க. நமஸ்காரம். ஏடா தனியாத்தலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ஓ நிச்சயம் அர்த்தத்தை கூப்பிடலையாடா. என்ன இவனு கல்யாணமா? ஆமா. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். பொண்ணு பொண்ணிய முடிச்சுட்ட போடுங்க. என்னடா ஏன் திரு திரு முடிக்கிற? நீ சொல்ல பொண்ணுதானே இது? இல்ல, எங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கல. இங்க வர. என்னடா இதெல்லாம்? ரவி, ராத்திரியோட ராத்திரியா எங்க அப்பா அந்த மாணிக்கத்தை சந்திச்சு அவர் பேச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. மாணிக்கத்துக்கு அந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் தெரியாம தாண்டா அந்த ஏற்பாடெல்லாம் நடக்குது. நீ இதுக்கு சம்மதிச்ச? நான் எங்கடா சம்மதிச்சேன்? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நீ ஒண்ணு பேசாதேன்னு வாய அடைச்சிட்டாரா? இந்த வித்தியாசம் நிச்சயம் நடக்கூடாது. மாணிக்கா, ஏங்க கொஞ்சம் இங்க வந்து. இவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான், அதுவும் உள்ளூர்ல. அந்த பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அஜோர்த்தி பயிரே, எனக்கு விஷயமே தெரியாதுங்க. இவங்க அப்பா ஒரு பெரிய மனுஷன், அப்படிப்பட்டவன் திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு வந்து என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போதே நான் சந்தேகப்பட்டனுங்க. என்னங்க இப்படி கேக்குறீங்களேன்னு கேட்டதுக்கு, இந்த தேதியை விட்டா பிள்ளையாண்டானுக்கு இன்னும் 9 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காது, நவக்கிரகங்கள்லாம் வக்கரம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு என்னமோ சொன்னா நானும் நம்பிட்டனுங்க. ஏண்டா பாவி, எதையாவது உண்மையை சொல்லியிருக்கப்படாது. இரு, உங்க அப்பா கிட்ட பேசிட்டு விட்டோம். இருங்க பெரியவரே, இன்னைக்கு நடந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிய வேணாம். வேற ஏதாவது காரணத்தை சொல்லி நீங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க. அது எப்படி சொல்ல முடியும்? உண்மையை சொல்லாட்டி நாளைக்கு ஊர்ல இருக்கிறவங்களாம் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லுவான். விஷயத்தை இப்ப போட்டு உடைச்சு போறோம். நீ என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் கஞ்சிக்க இல்லாதவன் தாஜா. ஆனா மானத்தை நடந்த விஷயத்தை என்னான்னு சொல்லியிருந்தா 4 பேர் சேர்ந்து ஒரு வழியை காட்டியிருப்போம்ல. அதை விட்டுட்டு ஏன் அப்படி மூடி வச்சு கழுத்தா இருத்த? என்னையா சொல்ற? நானா சொல்றேன், உன் மகனை பத்தி ஊரே சொல்லுது. என்னன்னு கேளு. என் மகனை பத்தி பேச இந்த ஊர்ல எவன்டா இருக்கா? உங்க மக ஒருத்திய காதலிச்சா, ஆசை வார்த்தைகள் பேசி நம்ப வச்சா, இப்ப அவ கர்ப்பவதி. இது உண்மையா இல்லையா இத சொல்ல நீ யாரா? யாரா இருந்தா என்னையா? நியாயத்தை எடுத்து சொல்ல, எல்லாருக்கும் உரிமை உண்டு. உங்ககிட்ட பேச்சு மாணிக்கம். மனுஷனுக்கு நாணயம் தான் முக்கியம். கொடுத்த வாக்கை காப்பாத்து, மரியாதையை நடத்து நிச்சயார்த்தத்தை. அறிவிருக்கு அவனுக்கு பேர குழந்தை மயத்தில் வளருது. நிச்சயார்த்தமா பண்ண சொல்றேன்னு பொய்ய மரியாதையை படிக்கிற. ஏண்டா அசனூரு, எல்லாம் ஓ வேலையா? என்கிட்டயே மோதிரியா? இந்த வர்றா, இந்த சொக்கலிங்கத்தை பாய்ச்சிக்கிட்டு இந்த ஊர்ல எவனுமே வாழ்ந்தது இல்லடா. நான் யாருங்கிறத நாளைக்கே நீ தெரிஞ்சுக்குவ. தெய்வ மாதிரி வந்து என் பேத்தியோட வாழ்க்கையே காப்பாத்திட்டீங்க. நல்லா இருக்க. எப்படி இங்க வந்த? வாட்ச்மேன் வேலை பாக்குறாரு மாணிக்கம்.
அவருடைய பேட்டினா என் பேரு சீதா. அப்போ அந்த நிச்சயதார்த்தம் உனக்கு தான் நடக்கிறது? ஆமாங்க, தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க, ரொம்ப நன்றிங்க. எனக்கு நன்றி சொல்றத விட அந்த சமயத்துல என்னங்க அனுப்பிச்சு வச்ச தெய்வத்துக்கு நன்றியை சொல்லலாம். உண்மைதாங்க, ஆனா எனக்கு உதவி செய்ய வந்த உங்களுக்கு ஆபத்துன்னு கேட்ட உடனே கையெல்லாம் நீட்ட முடியுது மடக்கம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்காகத்தான் டாக்டர் கூட்டிக்கிட்டு வர போயிருக்காங்க, அதனாலதான் சாப்பாடு நான் கொண்டுகிட்டு வந்தேன். பரிமாறிட்டீங்களா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு பசிக்கல, அப்புறம் நானே சாப்பிடுறேன். அப்ப நான் வரட்டேன். அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கேம்மா. என்னது சத்தியம் செய்து கொடுத்திருக்கீங்களா? அம்மா, நான் உத்தமி மகதான், பத்தினியோட பொண்ணுதான். இப்பவே எங்க அப்பா பெயரை தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன்னு வீராப்பா பேசிட்டு வந்தேனே, இப்ப நான் அங்க போய் என்னம்மா பதில் சொல்லுவேன்? சீதா, இதுக்கு மேல என்ன வற்புறுத்தாதம்மா. என் உயிரே போனாலும் சரி, அவர் பேரை நான் வெளியே சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். அம்மா அம்மா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கம்மா. நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில தான்மா உங்க மகளுடைய வாழ்க்கையே இருக்கு. சீதா, நான் என்னம்மா செய்வேன்? இனியும் பிடிவாதம் சரியில்லை. உன் புருஷனுக்காக நீ செய்த சத்தியத்தை இத்தனை வருஷமும் காப்பாத்துறது போதும். அது மட்டுமில்ல, இப்ப அவன் எங்க இருக்காங்க? சீதா வாடுற வீட்டுல அவனோட பேரு தெரியறதுனால அவனுக்கு ஒண்ணும் கலங்க வரப்போறதில்லை. ஆனா சீதாவோட வாழ்க்கை முக்கியம். இவ்வளவு நடுத்தருவரை கொண்டாந்து விட்டுடாதம்மா. மீனாட்சி, இப்ப நீ சொல்ல போறியா? சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த நிமிஷமே என் உயிரை மறைச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க பேரை சொல்லுங்கப்பா. வேண்டாம் வேண்டாம், நீங்க யாரும் அவர் பேரை சொல்ல வேண்டாம். அதுக்காக நீங்க உயிரை போக்கிக்கவும் வேண்டாம். என் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படி நடந்துட்டு போகுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க என்ன பாக்குறது இதுதான் கடைசி தடவை. நான் வர்றேன். சீதா நில்லுமா, நான் சொல்றேன். அவன் பேர, அவன் பேர் சிவராமன். அப்பா என்னப்பா இது? உன் வாயால சொல்றது இல்லை, தானே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. நான் சொல்றேன். தாத்தா, எங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? அவன் பட்டணத்துல தாமா இருந்தா, அவனை பார்த்துதான் பல வருஷம் ஆச்சே. அன்பு செலுத்துறவனா இருக்கணும், அவளை ஆதரிச்சு காப்பாத்துறவனா இருக்கணும். அவன் தான் இவள உயிரோட கொண்டுட்டு போயிட்டானம்மா. இருமே அவன் இருந்தான்னு அப்பா இப்ப உயிரோட தான் இருப்பாரு, ஒண்ணு சொல்லாதீங்க. தாத்தா, அப்பா எப்படி இருப்பாருன்னு அடையாளம் சொல்ல முடியுமா? திருமா, அவ போட்ட ஒண்ணு இங்க இருந்தது, இதை எடுத்தாரு.
இவன் தாமா அந்த அயோக்கே. இவரா? இவன் நீ பார்த்திருக்கேன் அம்மா? இல்ல தாத்தா, வந்தே எங்கயோ பார்த்த ஞாபகம். அவனை காட்டுமா, அவனே இழுத்துக்கிட்டு போய் நான் தான் சீதாவோட அப்பன்னு அவன் வாயாலேயே அவங்க கிட்ட நான் சொல்ல வைக்கிறேன். வாம்பா. இருங்க தாத்தா, இத பத்தி நான் பாத்துக்கிறேன். தயவு செய்து நான் கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அப்பாவை பத்தி அம்மா ஏன் வெளியே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க சொல்லுங்க தாத்தா. சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சுமா. சொல்லிடுறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க திருமங்கலத்துல இருந்தோம். மீனாட்சிக்கு அப்ப கல்யாணம் ஆகல. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு வாத்தியார் மாத்தலாகி வந்தார். அந்த வாத்தியார் தான் சிவராம். சோக்கியமான மனுஷனா இருக்கானே அப்படின்னு நம்ம வீட்டுல தங்கறதுக்கு இடம் கொடுத்த. திடீர்னு ஒரு நாள் மீனாட்சியும் அவனும் வந்து என் காலில் விழுந்தாங்க. அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போச்சு. நல்லா வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அடுத்த வருஷம் நீ பிறந்த. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா, தைப்பூச தண்ணிக்கு பட்டணத்துல இருந்து அவனுக்கு ஒரு தந்தி வந்தது. யாரோ மாமங்காரம் பர்மாவில இருந்து வந்திருக்கான், நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு புறப்பட்டு போனாமா. போனவன் போனவன் தான் ஆளையே காணும். எனக்கு சந்தேகம் வந்துட்டு இனிமே சும்மா இருக்கக்கூடாது, மீனாட்சி புறப்படுன்னு சொல்லி கை குழந்தை ஆன உண்டையை தூக்கிக்கிட்டு பட்டணத்துக்கு போனோம். எங்களுக்கு விலாசமும் தெரியாம ஒன்றும் தெரியாம பட்டணம் பூரா அலையோன்னு என்னம்மா அது இப்படி அசந்து போய் உட்கார்ந்துட்டேன்னா எப்படி? இது என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதப்பா. அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், சும்மா பெரிய பட்டணத்துல அதனை எங்க என்னமா கண்டு தேடுறது. அப்பா அத பாத்தீங்களா, கார்ல அவர் மாதிரி இல்ல. எங்கம்மா? அப்பா 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 டிரைவர் கார் நிறுத்து. யார் மணி, என்ன வேணும், யாருங்க இது? ஐயோ பாவம், யாரோ பைத்தியம் போல இருக்கு. ஒரு 10 ரூபாய் கொடுங்க. டிரைவர் கார் ஸ்டார்ட் பண்ணு. ஏம்மா காருக்குள்ள இருந்தது சிவராம மாதிரி இல்ல? இல்ல அவர் வேற யாரு? கார்ல போறது அவன் இல்லைன்னு உங்க அம்மா சொன்னாலும் நான் நம்புறேன். எங்க இருந்தாலும் தான் புருஷன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கா ஜெயங்கிட்டே போய் சொன்ன உத்தமி அம்மா உன் தாய். என்னைக்காவது தன்னை தேடிக்கிட்டு வருவான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தான். ஆனா நான் நம்புறேன், உங்க அம்மா சொன்னது போலவே மறுநாளே திருமகிரத்துக்கு வந்தான். வாமா, மீனாட்சியை ஏமாத்தணும், வஞ்சிக்கணும், கண்கலங்க வைக்கணும்னு நான் கனவுல கூட நினைக்கல. பாழும் விதி என் வாழ்க்கையில புகுத்து விளையாடிடுச்சு மாமா. பர்மாவில இருந்து வந்து என் மாமன் சின்ன வயசுல என் தாயாருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக ராஜேஸ்வரி என் தலையில கட்டிட்டு அவரு இறந்து. மீனாட்சி, உன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. பாம்புக்கு பால் வாத்துட்டே. மாமா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த பணத்தை வச்சு மீனாட்சியையும் குழந்தை பணமா கொடுக்கிற பணம் தவிர வேற உங்ககிட்ட என்னடா இருக்கு கொடுக்கறதுக்கு? ஏய் சிவராமா, இந்த பணத்துக்கு முன்னாடி உன் காசு எல்லாரும்மா நீயும் உங்க அம்மா மாதிரியே காலம் முழுக்க கண்ணீர் வடிக்கவே பிறவி எடுத்துட்டம்மா. மீனாட்சி என்னப்பா? எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா? சொல்லுங்கப்பா. எப்படி சொல்றது, தைரியம் வரமாட்டேங்குது மீனாட்சி. அப்பா என் தெய்வத்துக்கா நான் எதுவும் செய்ய கடமைப்பட்டிருக்கேன், சொல்லுங்கத்தா. மீனாட்சி, எந்த காரணத்தை கொண்டும் நமக்குள்ள உறவை நீ யாருகிட்டையும் சொல்றதில்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறியா? ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட கேட்கிற விஷயமா இதை யோசிக்கிறியா?
நிலம அப்படி வீணாச்சு. இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கேன்னு பட்டத்துல தெரிஞ்சா என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. மனத்தை விட்டு வாழ்றதை விட சாவறது மேலையா மீனாட்சி. அத்தா, அந்த பக்கிரிக்கு இந்த முழு விவரமும் தெரியாதா? தெரியாதுமா. பக்கிரி ஜெயிலுக்கு போகும்போது மீனாட்சி கன்னி பொண்ணா இருந்தா, அவன் திரும்பி வரும்போது கை குழந்தையோட இருந்தா. இதுக்கடையில சிவராமன் நாடகம் நடந்து முடிஞ்சு போச்சு. என்னங்க பெரியப்பா, மீனாட்சிக்கு கல்யாணம் ஆயிட்டுதா, புருஷன் யாரு அப்படின்னு பக்கிரி கேட்டான். அப்போ இந்த மீனாட்சி தான் என்ன சொல்ல விடாம தடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனா ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு மீனாட்சி நடத்த கட்டவன் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாமா. பழாதீங்க தாத்தா, பழாதீங்க. வாங்க என்னோட புறப்பட்டு. எங்கம்மா புறப்பட சொல்ற? பட்டணத்துக்கு தாம்மா, எங்க அப்பா கிட்டதான். அப்பா எங்க இருக்காரு? எந்த வீட்டுல இருந்து என்ன நடத்த கட்ட பொண்ணுன்னு வெளியே அனுப்புனாங்களோ அந்த வீட்டுலதான் இருக்காரு. என்ன? எங்க அப்பா தான் என் கணவருடைய மாமா. அவங்க வீட்டுல நான் வாழ்க்கப்பட்டாதான் அவர் செய்த குற்றத்துக்கு அவர் தண்டனையை அனுபவிக்க முடியும்னு ஆண்டவன் போட்ட கணக்குமா இது. அம்மா நான் இப்பவே போறேன். நான் தான் உங்க மகன் அப்பா கிட்ட சொல்றேன். வேண்டாமா, நான் அவருக்கு கொடுத்த வாக்கியம் நீதான் காப்பாத்து. இந்த உண்மையை நீயும் வெளியே யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்றது இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. மீனாட்சி உனக்கு அறிவு இருக்கா? சத்தியமா கேட்கிற சத்தியம். எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒண்ணு கொண்டு விடுவோம் கூட. அம்மா வாமன சீதா இல்லம்மா, சத்தியம் பண்ணி கொடு. இல்லைன்னா நான் அவனை போக விட மாட்டேன். முடியாது, நான் சத்தியம் பண்ண மாட்டேன். சத்தியம் பண்ண மாட்டேன். என்னால முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. ஐயோ சத்தியம் பண்ணி கொடுக்கிறேம்மா, சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். நான் இந்த உண்மையை வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா. இது சத்தியம். சீதா அம்மா, சீதா